நீங்கள் வந்து இவ்வளோ நாள் கழித்து வண்டியை சர்வீஸ் கொடுக்குறப்போ அவங்க வந்து சில டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப நாள் உங்கள் வண்டி அப்படி நின்றுட்டே இருந்திருக்கும் அதே பார்க்கிங் ஸ்லாட்டில் அதே இடத்துல. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி தவிர்க்கலாம், எந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்கள் வண்டிகளுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், காராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காரை ரெகுலராக ஒரு 3 டேஸ் to 4 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், க்ராங்க் பண்ணுங்கள். காரை க்ராங்க் பண்ணிவிட்டு வெளியில் எங்கேயும் போகணுன்னு அவசியம் கிடையாது. உங்கள் கார் இருந்த இடத்துலேருந்து ஒரு மீட்டர் ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து அதே பொசிஷனில் வண்டி நிப்பாட்டுங்க. ஸோ இதனால் உங்கள் கார் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரே பொசிஷனில் இருக்கிறனால அந்த பார்ட்ஸ் எதுவுமே கொஞ்சம் கூட மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருந்திருக்கும். இப்போது நீங்கள் மூவ் பண்ணுறதுனால கொஞ்சம் அதுக்கு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் 4 டேஸ் வந்து நீங்கள் பண்ணுறப்போ அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடைக்காது. அது இல்லாமல் நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் உங்கள் இன்ஜினை ரன் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அடுத்து ஏசி ரன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் பிரேக்ஸ் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வைப்பர்ஸ், அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் அது இல்லாமல் உங்கள் டிரைவர் டேஷ்போர்டில் உள்ள ஸ்க்ரீன் இருக்கும்ல, அதில் வந்து ஏதாவது ஃபால்ட் காமிக்குதா இல்லை ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னு ஏதாவது காமிக்குதா அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். லைக் பேட்டரி வீக்காக இருக்குது, இல்லை இன்ஜினில் ஏதாவது பார்க்கணும், இல்லை ஆயில் லீக் ஆகுது, அது மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு லைட் எல்இடி லைட் எரியுங்களே அது என்னன்றதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அதில் என்ன இருக்குது, அது என்ன சொல்லுது, டினோட் பண்ணுதுன்றது தெரியல அப்படின்னா உங்கள் காரோடைய மேனுவலில் கண்டிப்பாக அந்த டினோஷன்ஸ் இருக்கும். அந்த டினோட்டன் என்னன்றதை நீங்கள் உங்கள் மேனுவலில் பார்த்து உங்கள் காரையும் அதையும் வெரிஃபை பண்ணி இதுதான் ப்ராப்ளம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேனுவல் புக்கை கண்டிப்பாக பார்த்து படி தெரிஞ்சுக்கோங்க. நான் காருக்கு சொன்ன மாதிரியே தான், 3 டேஸ் இல்லை 4 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் வெஹிக்கிளை தொடக்கணும், ஃபுல்லாக க்ளீனாக தொடச்சி வைங்க. அப்புறமேட்டு 2 வீலரை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. கியர் பைக்காக இருந்தால் கியர் எல்லா கியரும் போட்டுட்டு ரன் பண்ணி விடுங்க ஒரு 5 to 10 மினிட்ஸ். அதுவே கியர்லெஸ் ஸ்கூட்டர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா சென்டர் ஸ்டாண்ட் போட்டு நீங்கள் நார்மலாக வண்டி ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரன் பண்ணி விடுங்க, அதே போதுமானதாக தான் இருக்கும். முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறப்போ கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே செல்ஃப் ஸ்டார்டர் பைக்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா செல்ஃப் ஸ்டார்டர் பைக்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதான்னு பாருங்கள். ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் நேரம் பிரேக் கொடுத்துட்டு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் தான் உங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அரல்ஸ் உங்கள் நீங்கள் ரெகுலராக செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்துட்டே இருக்கிறப்போ உங்கள் பேட்டரி வந்து வீக் ஆகிடும். தனியாக கொண்டு போயிட்டு தான் ரீசார்ஜ் பண்ணி கொண்டு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் பேட்டரியை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். ஸோ அதெல்லாத்தையும் கவனிச்சுக்கோங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக கிக் ஸ்டார்ட் அடிங்க. ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, கிக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நீங்கள் வண்டியை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் வண்டியை வந்து ரொம்ப நாள் எடுக்காமல் இருக்கீங்க அண்ட் வந்து இன்ஜின் ஃபுல்லாகவே கூலாக இருக்கும். நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹீட் தேவைப்படும். அந்த ஹீட் வந்து பேட்டரி மூலமாக நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸ்பார்க் ப்ளக் ஸ்பார்க் மட்டும் தான் கொடுக்கும், அதை தவிர்த்து ஹீட்லாம் கொடுக்காது. ஸோ அந்த டைமில் வண்டி இன்ஜின் வந்து கூலாக தான் இருக்கும், நீங்கள் ஹீட்டை எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் உங்களை கிக் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன். கிக் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நம்ம மேனுவலாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. இப்போ இதுவே உங்கள் வண்டிக்கு வந்து நீங்கள் ரொம்ப நேரமாக கிக் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஆனால் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலைன்ற பட்சத்தில் சோக்குன்னு ஒன்று இருக்கும் உங்கள் வண்டியில், ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் கண்டிப்பாக. அப்படின்னா உங்களோட யூசர் மேனுவலில் பார்த்து எங்கே இருக்குன்றத கண்டுபிடிச்சிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லா 2 வீலர்ஸ்லையும் இருக்கும் அந்த சோக்குன்றது. ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிங்க அப்படின்னா அதோட சிம்பிள் வந்து ஜெட்னு போட்டிருக்கும். ஜெட் மாதிரியே ஒரு சிம்பிள் இருக்கும், இன்வெர்டட் ஜெட் மாதிரி இருக்கும், ஒரு நாப் மாதிரி இருக்கும். அந்த நாப் வந்து நீங்கள் பிடிச்சி எழுதிட்டு லைட்டாக திரும்பினாலே போதும் அது ஒருத்தர் லாக் ஆகிடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களுடைய ஆக்சிலேட்டர்லாம் எதுவும் பண்ணாமல் நார்மலாக அப்படியே கிக் ஸ்டார்ட் பண்ணுங்கள், வண்டி கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு அந்த நாபை திருப்பி பழைய பொசிஷனுக்கே கொண்டு போய் வச்சுருங்க. அந்த சோக் பொசிஷன் நீங்கள் ஆனில் வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா சோக் எதுக்கு அப்படின்னா, நீங்க வந்து நார்மலா நீங்க பைக் ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு ரிச்சான ஃபியூல் கிடைக்காது. ஒரு ரிச் ஃபியூல் கிடைக்கிறதுக்காக சோக் வந்து யூஸ் பண்றோம். சோக் அப்ளை பண்றதுனால நமக்கு இன்ஜின்குள்ள ஃபியூல் ஜாஸ்தியா போகுது. ஸோ ஃபியூல் ஜாஸ்தி ஆனோடனே நல்லா இக்னைட் ஆகும், நல்லா எரியும் உள்ளுக்குள்ள. எரிஞ்சோடனே உங்களுக்கு ஹீட் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குதான் சோக் வச்சிருக்காங்க நிறைய வண்டிக்கு. ஸோ மறக்காம சோக்கை யூஸ் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆனோடமே சோக்க பழைய இடத்துக்கு கொண்டு போய் தள்ளி விட்டுருங்க. இவ்வளவு சொன்னேன் ஆனா என்ன ஆகும்னு சொல்லலையே. சோக் நம்ம யூஸ் பண்றதுனால அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க வண்டி எடுத்துட்டு போறப்போ நீங்க நார்மலா ஆக்சிலரேட் பண்ணி நீங்க வண்டி ஓட்டுறதுக்கும் சோக் ஆன்லயே இருந்து நீங்க வண்டி ஆக்சிலேட் பண்ணி ஓட்டுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா சோக் ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா நிறைய பெட்ரோல் வந்து இன்ஜினுக்குள்ள போகும். நிறைய பெட்ரோல் போச்சுன்னா நீங்க அடுத்த வாட்டி நீங்க வண்டி எடுக்கிறப்போ ரன்னிங்லேயே தான் இருக்கும், வண்டி வந்து பெட்ரோல் சீக்கிரமா காலியாயிடும். நீங்க இப்பதான் 100 ரூபாய்க்கு போட்ட மாதிரி இருக்கும், பார்த்தா 15-20 கிலோமீட்டர் தண்ணுமே பெட்ரோல் காலியாயிருக்கும். அதுதான் காரணமா இருக்கும். சோக் வந்து நீங்க ஆஃப் பண்ணாம இந்த மாதிரி ஓட்டிட்டு போகாதீங்க. எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா பகல்ல வண்டி ஸ்டார்ட் ஆகல, இல்லைன்னா ரொம்ப நாள் கழிச்சு நீங்க வண்டி எடுக்கிறீங்க, ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுனால நீங்க சோக் யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி அதோட பயன் முடிஞ்சோடனே நீங்க அதை ஆஃப் பண்ணிடணும். ஸோ ஐசிசி அதாவது 200 சிசிக்கு மேல இருக்கிற பைக்ஸ் எல்லாம் இருக்காது, NS 200 அந்த மாதிரி பைக் எல்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி வண்டிகளுக்கு நீங்க கண்டினியூஸா ஸ்டார்ட் பண்ணி பார்க்காம கொஞ்சம் கேப் விட்டு செஞ்சு பாருங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகிரும் கண்டிப்பா. லாக்டவுன் எல்லாரும் சேஃபா இருங்க, உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை பாதுகாப்பா பாத்துக்கோங்க. எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு, சீக்கிரமா நம்ம மீண்டு வந்துடும் நம்பிக்கையில. அடுத்த வீடியோல பாக்க மக்களே, நன்றி.